நாமெல்லாம் ஒரு காலத்தில் கொரியன் செட் ஃபோன்களை அதிக அளவில் கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்போம். வெயிட் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாமே தென்கொரியாங்கிற நாட்டில் இருந்து நமக்கு கிடச்சிது. அப்போ வடகொரியான ஒரு நாடு இருக்கே, அது நமக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால், அந்த நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாட்டோட மட்டும்தான் வணிகம் பண்ணும், ஏற்றுமதி இறக்குமதி. மீதி இருக்கக்கூடிய எந்த நாடுகளோடையும் அவங்க வணிகம் பண்ண முடியாது, காரணம் பொருளாதாரத்தில். உலகில் தனிமைப்பட்டு நிற்கக்கூடிய வடகொரியா, அந்த வடகொரியாவில் இருக்கக்கூடிய 26 லட்சம் மக்கள் படக்கூடிய துன்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். கொரியா, இது இந்தியா மாதிரி தீபகற்பம் நாடு தான். ஆனால் இது ஒரு பீரியடில், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்கும் கொரியா அப்படிங்கிற நாடாக தான் இருந்தது. வடகொரியா தென்கொரியா அப்படின்னு எப்போ பிரிஞ்சுது அப்படின்னா, 2வது உலகப்போர் காலகட்டத்தில் தான் அது பிரிஞ்சுது. அதற்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது தான். ஜப்பானுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்தவங்க 2வது உலகப்போருக்கு பிறகு தனியாக சர்வதேச நாடுகளால் கண்காணிக்கப்பட்டாங்க. அப்படி கண்காணிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் ரஷ்யாவாலையும் அமெரிக்காவாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு வடகொரியா தென்கொரியா அப்படின்னு தனியாக நிலப்பரப்புகள் பிரிக்கப்பட்டது. இந்த வடகொரியாவுக்கு கிம் குடும்பத்தினர் 3 தலைமுறையாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னொரு புறம் தென்கொரியாவில் கம்யூனிசம் அல்லாத ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ஆட்சியாளர்களாக வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு புறம் முடியாட்சி, இன்னொரு புறம் குடியாட்சி, இந்த ரெண்டும் தான் பிரச்சனை. ஆனால் இங்கே ரெண்டுமே பேஸாக இருக்கக்கூடிய விஷயங்கிறது கம்யூனிசம். இதில் தென்கொரியா கம்யூனிச தத்துவத்தை சரியாக ஃபாலோ பண்ணுது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது கம்யூனிசத்தினுடைய தத்துவம், அதை தென்கொரியா சரியாக ஃபாலோ பண்ணுது. ஆனால் வடகொரியா கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் லெனின், ஸ்டாலின், அதற்கு பிறகு ஹிட்லருடைய அந்த சர்வாதிகாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடாக மாறி நிற்கிது. இப்படிப்பட்ட அந்த நாசிகளுடைய அவதாரம் தான் வடகொரிய அதிபர் கிம். அவருக்குன்னு தனி ஒரு ரயில் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அது ரஷ்யா வரைக்கும் பயணப்பட்ட வரலாறுகளும் உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்ட நிலையில் 1953 ஒருத்தர் எழுதின லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லெட்டராக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு 14-15 வயது பெண்மணி பேசிய பேச்சு அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக வைரலாச்சு. காரணம், அவங்க வடகொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்த பொம்பளை பிள்ளை. வடகொரியாவிலேருந்து தப்பிச்சுலாம் வர முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்கெல்லாம் இருக்காங்க. ஏங்க, அகதிகளாக கூட அனுப்ப மாட்டாங்களான்னு கேட்டால், அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது. 26 லட்சம் மக்கள் அப்படி முயற்சி செஞ்சாங்க. அந்த 26 லட்சம் மக்களும் நிலக்கரி சுரங்கங்களுக்குள்ள அடிமையாக்கப்பட்டாங்க. அந்த அடிமையாக்கப்பட்ட நபர்கள் மட்டும் கிடையாது, இந்த வடகொரிய தென்கொரிய போர் நடந்தது, அந்த போரில் யாரெல்லாம் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே நிலக்கரி சுரங்கத்துக்குள்ள, எப்படி இந்த கேஜிஎஃப்ல கொத்தடிமையாக வச்சுருப்பாங்கல்ல, அதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இன்னமும் வடகொரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய துயரங்கள்ங்கிறது சொல்லி மாளாது. நம்மலாம் அசால்ட்டாக ஃபோன் எடுத்து பேசிகிட்ருப்போம், இன்டர்நேஷ்னல் கால்லாம் பேசுவோம். ஆனால் வடகொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உலகின் எந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நபரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது. இன்டர்நெட்டுகளுடைய வளையம்ங்கிறது இங்கே சுருக்கி கொள்ளப்பட்டது. அந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்களுடைய கம்யூனிகேஷனே இருக்க முடியும். அதை தாண்டி வெளி உலகத்தோடு அவங்க தொடர்பு கொள்ளவே முடியாது. 44,000 மைல் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. அதை தாண்டி அப்போது தென்கொரியாவிலையும் அவங்க உறவினர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களால பார்க்க போக முடியாதா அப்படின்னு கேட்டால், வாய்ப்பே இல்லை ராஜா, போகவே முடியாது. அதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது. வடகொரியாவில் நல்லா வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களை நல்லா நேசித்து அந்த அதிபர் வச்சுருந்தாருனா, அவங்க ஏன் வந்து தென்கொரியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களையோ தென்கொரியாவில் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்க போகிறாங்க. அப்போ வடகொரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. வடகொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அங்கே வாழ்கிறதுக்கே விரும்பாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பே கிடையாது. அதை தாண்டி ஆபாச படங்கள் அப்படிங்கிற ஏதோ ஒரு லிங்க் அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபோனை ட்ரேஸ் பண்ணி அதே இடத்துக்கு நேரடியாக வந்து அவங்கள அப்படியே குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போய் மரண தண்டனை விதிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வடகொரியாவில் அரங்கேறிக்கிட்டுருக்கு. உலகத்தினுடைய வேகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, ஆனால் வடகொரியா மட்டும் பின்னோக்கி ஓடிக்கிட்டுருக்கு. வடகொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சம்பளம் அப்படிங்கிறது நம்ம இங்கே வாழக்கூடிய மனிதனுடைய சம்பளத்தை விட ரொம்ப கம்மி. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சாதாரண ஒரு கூலி தொழிலாளியினுடைய சம்பளத்தோடு ஒப்பிடும்போது கூட வடகொரியாவில் இருக்கக்கூடியவனுடைய சம்பளங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க விடக்கூடிய சேட்டலைட் ஆகட்டும், அவங்க கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளாகட்டும், இது தயாரிக்கிறதுலையும் அதை சோதனை செய்கிறதுலையும் பெரிய அளவில் முயற்சி பண்ணி அதை சக்ஸஸாகவும் ஆக்கியிருக்காங்க. அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உளவு செயற்கைக்கோள் அப்படிங்கிற ஒன்றை விண்வெளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்காவிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உலகத்திடமிருந்து அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலையும் ஈடுபட போகிறதா வடகொரியா அறிவிச்சிருக்காங்க. இந்த வடகொரியா அப்படிங்கிற நாட்டோடு கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. இந்த ரஷ்யா கிட்ட இருந்து கூட அவங்க பொருட்கள்லாம் வாங்கிறது கிடையாது, ஆனால் சைனா கிட்ட இருந்து தான் இறக்குமதியான பொருட்களும் வடகொரியாவிலிருந்து மீன் வகைகள் அதிகமான அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். அதை தாண்டி ரஷ்ய அதிபர் புட்டினை பார்க்கறதுக்காகவும் சீன அதிபர் புட்டினை பார்க்கறதுக்காகவும் அவர் தனியாக ஒரு பெரிய ட்ரெயினே ஒன்று வச்சுருக்காரு. அவர் மனுஷன் விமானத்தில் எல்லாம் போக மாட்டார், எவனாவது சுட்டு போடுவாங்க அப்படிங்கிற பயம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் கடந்த காலத்தில் உருவாச்சு. சரி, இப்போ வடகொரியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு தனி மனித சுதந்திரமே கிடையாது, ஓட்டு போடுறாங்கல்ல அவங்க ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னா நம்மெல்லாம் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுப்போம்ல, அங்கே அப்படி கிடையாது. அதிபர் வந்து ஒருத்தர் வேட்பாளருடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட் பாக்ஸில் வச்சுருப்பாராம், அதை எடுத்து நீங்கள் சீட் எடுத்து நீங்கள் அதில் போடணும் அவ்வளோதான். அப்போது மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது, அந்த குடும்பம் மட்டும்தான் அந்த இடத்துல ஆட்சி பண்ணும். இதற்கு பேராக கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நடைமுறை. இன்னொரு புறம் அப்படியே பேரலலாக வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயன்ற நபர்கள்னு சொல்லி பார்க்கும்போது இதுவரைக்கும் 46 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த 44 பேர் யார், 45வது நபர் யார், 46வது நபர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வந்து இந்த DMZ அப்படிம்பாங்க, டிமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு. அதாவது 249 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த எல்லைப்பகுதி, தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்லையை பிரிக்கக்கூடிய பகுதி. இதில் வடகொரியா என்ன பண்ணியிருக்கு, வடகொரியாவிலேருந்து தென்கொரியாவுக்கு மக்கள்லாம் போகிறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிப்பாட்டுறதுக்காக எல்லைப்பகுதியில் கன்னி வெடிகள்லாம் வச்சுருந்தாங்க. இதில் போன 44 பேர் அதே இடத்துலையே வந்து கன்னி வெடி வெடித்து உடல்லாம் துண்டு துண்டாக செதஞ்சு போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட வடகொரியா மக்கள் வந்து எல்லாரும் துன்பத்தில் இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு தாயும் ஒரு மகளும் அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. நேரடியாக அவங்க வேறு எந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல போக முடியாது, இந்த இடத்துல கன்னி வெடி வச்சுருக்காங்க, வேறு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலைவன ஏரியாவில் பயணப்படலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு நீங்கள் சைனாவுக்கு போய் தான் அதற்கு பிறகு மங்கோலியா அப்படிங்கிற நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் தென்கொரியாவுக்கு வந்து உங்களை அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. தென்கொரியாவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அங்கே சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துருவாங்க, ஏன்னா ஒரே இனம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஆனால் அந்த தாயும் மகளும் அனுபவித்த வேதனையே அந்த மகள் வந்து இடையில வந்து ஒரு பேட்டியாகவே பதிவு செஞ்சுருந்தாங்க. அவங்க வடகொரியாவிலேருந்து தப்பிச்சு சீனாவுக்கு போகும்போது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் அவங்கக்கிட்ட $18,000 வந்து பிடுங்கிக்கிட்டதாகவும் அந்த நபர் வந்து வடகொரியாட்ட மறுபடியும் உங்களை அனுப்பிச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையுமே கொடூரமான முறையில் தாக்கினதாகவும் அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட மட்டும் கிடையாது, அங்கே வந்த நிறையா பேருக்கு இதே மாதிரியான டார்ச்சரு, அப்படி ஒத்துக்காதவங்க எல்லாருக்குமே திருப்பி வடகொரியாவுக்கே அனுப்பி அதற்கு பிறகு வடகொரியாவில் அவங்க போனாங்கன்னா திருப்பி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய தலைமுறை இரண்டு தலைமுறைக்கு வந்து தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும். இதையெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் வந்து அந்த சீன அதிபர் என்ன சீன உளவாளி என்ன சொல்கிறாங்களோ அந்த இதை வந்து அப்படியே கேட்டாகணும், புரோக்கர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டாகணும். அப்போ வந்து அவர் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க.
இதெல்லாம் வந்து அந்த சின்ன குழந்தையினுடைய கண்ணு முன்னாடியே அந்த தாய்க்கு நடக்கக்கூடிய கொடூரங்கள் அரங்கேறிச்சுதான். அந்த சின்ன பிள்ளை வந்து பேட்டி கொடுத்தது இன்னமும் யூடியூப்பில் பெரிய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. அதற்கு பிறகு காசு கொடுத்து இந்த மாதிரி துன்பங்கள் அனுபவித்து அதற்கு பிறகு மங்கோலியாவுடைய பாலைவனங்களில் பயணித்து தான் அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு தென்கொரியாவுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க மங்கோலியாவிலிருந்து. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதற்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த போருக்கு பிறகு வந்து அந்த போரில் மாட்டிக்கிட்டு நிலக்கரி சுரங்கத்தில் கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு வந்து அந்த வடகொரியாவிலேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்ச ஒரு நபர் வந்து தொடர்ந்து தன்னுடைய பயணங்களை லெட்டராக எழுதி வச்சு வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவுக்கு போவதற்கு ஒன்று டிஎம்எஸ்எட் அப்படிங்கிற அந்த ஒரு வே, அதற்கு பிறகு வந்து சைனா வழியாக மங்கோலியாவுக்கு போகக்கூடிய வழி, இதை தாண்டி வந்து நான் ரஷ்யா வழியாக போனேன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு ஒரு எழுதியிருக்கக்கூடிய குறிப்பு. ஆனால் அந்த ரஷ்யாவுக்கு போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கடல் வழியாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாம். கடல் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படின்னா வடகொரியாவினுடைய எல்லைப்பகுதி ஃபுல்லாகவே கப்பல்கள் அதிகமான அளவில் வந்து நிற்கும். அங்கேயும் வந்து பாதுகாப்பு போட்டிருக்காப்புல கிம்மு. அப்போது இவங்க உள்ளுக்குள்ளே போய் மூழ்கி வெளியில் வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் தெரிஞ்ச நபராக இருந்திருக்கணும். அவங்க போய் சேரக்கூடியது வந்து ஒரு ஐலாண்டு தீவு மாதிரி இருக்குது. அந்த தீவுக்கு தீவையும் கண்காணிக்கிறதுக்கு வடகொரிய அதிபர் வந்து கிம் வந்து ரெடியாக இருக்காப்புல. ஸோ இப்படி வந்து அப்படியே போன அந்த ரெண்டு நபர்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். அதற்கு பிறகு அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரஷ்ய புரோக்கர்கிட்ட வந்து காசு கொடுத்து அதற்கு பிறகு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு தென்கொரிய தூதரகம் இருக்குல்ல அந்த இடத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அதற்கு பிறகு தென்கொரியாவினுடைய தூதரகம் வந்து அவங்கள பாதுகாப்பில் எடுத்துருது. ஸோ ரஷ்யா அவளில் இருக்கக்கூடிய போலீஸால் அந்த நபர்களை வந்து ஒன்றும் செய்ய முடியல. இப்படி வந்து கடல் வழியாக போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்படி வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் அவ்வளவு எளிதாக அந்த நாட்டை கடந்து வந்துட முடியாது. இடையில மாட்டிக்கிட்டவங்க நிறையா பேர், அதில் தப்பிச்சவங்க 46 பேர், அதில் 44 பேர் வந்து உயிரோடு இல்லை, கன்னிவெடி தாக்குதலுக்கு இறந்து போயிட்டாங்க. கடைசியாக ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து தென்கொரியாவில் கடைசியாக சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் ரிப்போர்ட்டாக பதிவாயிருக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இதை தாண்டி வந்து வடகொரியாவில் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானதாக இருக்கும். அது எல்லாமே அறுவதற்கு தகுந்த வகையில் இருக்குது. உலகில் வந்து வாழ்கிறதுக்கு, மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா அது வடகொரியா. ஆட்சியாளர்கள் இருந்தும் அந்த ஆட்சியாளன் கொடுங்கோலனாக வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து பத்திரிகைகளில் செய்திகளாக வெளியாகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் தென்கொரியாவுக்கு நேரடியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே போர் நடந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெயினுடைய அமைப்பு இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து 1200 குண்டுகள் வந்து துளைக்கப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பூசன் அப்படிங்கிற ஒரு பகுதி, அது வந்து ஒரு ஃப்ரீடம் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்குள்ள அழகிய நினைவுகள் சுகந்தபடி தென்கொரிய மக்கள் அந்த போர் நடந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா இன்ன வரைக்கும் தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறத ஒரு வார் ஜோனாவே இதுவரைக்கும் அறிவிச்சதே கிடையாது. அது ஒரு போராகவும் அவங்க பார்த்தது கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைன்னு கம்முன்னு இருந்துருவாங்க. ஆனால் தென்கொரியாவோடு மட்டும் அவங்க தொடர்ந்து அணு ஆயுத பயிற்சியும் தொடர்ந்து அவங்க கூட வந்து இராணுவ கூட்டு பயிற்சியும் செய்வாங்க. இதை பார்த்து கோபமடைகிற வடகொரியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தென்கொரியா மீது தாக்குதல் நடத்தும். மாறாக அவங்க அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அதெல்லாம் இதில் பியூட்டி. உன்னால் கண்டம் விட்டு கண்டம் தாங்குற அளவுக்கு நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் நீ என்ன பண்ணணும், டேரெக்டாக அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தணும். அதை விட்டுவிட்டு தென்கொரியா மீது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறது, மக்களை கொலை செய்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நிகழ்வுகளை கிம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பல மில்லியன் டாலர் அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கிம் தொடர்ந்து வடகொரிய மக்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஒட்டுமொத்த இனத்தையுமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ மிகப்பெரிய சர்வாதிகாரியாக உலகம் அறியப்படக்கூடிய கொடுங்கோலனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிம் குடும்பத்திற்கான முடிவுங்கிறது என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக ஆச்சரியமாக மாறினால் நாம் மகிழ்ச்சி அடையலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.